ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிற காங்கிரஸை வீழ்த்தி உங்ககிட்ட எங்கிட்ட சொல்லி வந்து மண்டியிட வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தலைவர்கள் அது எம்ஜிஆர் இருக்கட்டும் அப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சாதிய பின்புலமாக வச்சு வந்த கட்சிகள் தான் அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன தான் கரடியாக கத்தினாலும் இரண்டு ஊழல் மையமாக வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ உங்களுக்கு தேவை அரசியல் அஜெண்டா பார்த்தாங்க இருக்கவே இருக்கு ஈழ அரசு வணக்கம் இது ஹை அப்பா நியூஸ்ரையாடல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதிமுக கூட்டணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்ன பண்ண போறாங்க என்ன அவங்களால பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நம்ம பேசணும் போன தடவை பேசணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பொதுவாக திராவிட முன்னேற்ற கூட்டணி நம்ம பார்க்கும்போது மிக வலுவாக தான் இருக்குது அவங்க ஒரு பெருசாக ஒரு விரிசல்லாம் எதுவும் இல்லை அவங்கக்கிட்ட ரொம்ப சரியாக தான் இருக்குது அதுக்கு அடுத்து வந்து நாம் தமிழர் அவங்க தனியாக தான் நிற்கிறாங்க அவங்களுக்கு யார் ஆதரவு அப்படின்லாம் வர அடுத்தது கேள்விகள் வந்தாலும் இப்போது திமுக கூட்டணியில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது வலிமையாக தான் இருக்குது ஆனால் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அது ஏராளம் இருக்கு ஒன்று திராவிட முன்னேற்றக்கான ரெண்டரை வருஷம் ஒரு ஆட்சி பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது அதற்கு ஏற்பட்ட கொஞ்சம் விமர்சனங்கள் நிறையா இருக்கும் இந்த ஒரு ரெண்டரை வருஷம் அதிருப்திகள்லாம் இருக்கும் பொதுவாக ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆண்டாலே அதிருப்திகள் இருக்கும் அது மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் இப்போ இந்த அதிமுக இந்த பக்கம் ஒரு நிறைய ஒரு நாற்பது சீட்டுக்கிட்ட அங்கே மொத்த நாற்பது சீட்டில் ஒரு பதினஞ்சு சீட்டு அந்த பக்கம் இருக்குது அப்போ இவங்க கண் இந்த பக்கம் போகும்ல இங்கே ஒன்று தான் கொடுக்குறாங்களா அங்கே நிறையா கொடுக்கலாம் மாதிரி சில சில பேர் கூட சொன்னாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் அந்த கண்ணோட்டம் இருக்குதுன்னு ஆனால் அந்த ஒரு மாநாடுலாம் நடத்தி ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லைன்ட்டு ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கே இருக்குது உங்களுடைய கண்ணோட்டத்தில் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற க கூட்டணி இதோட செயல்பாடுகள் இந்த கூட்டணி வந்து வலிமையாக இருக்கு சிமுக கூட்டணி வலிமையாக இருக்குது அந்த கூட்டணியை உடைக்கிற அந்த வலிமை வந்து அண்ணா சிமுக இல்லை 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 கூட்டணி வலிமையாக இருக்குது இந்த கூட்டணியை உடைக்கணும்னா அதுக்கு சில ஆயுதங்கள் இருக்குது அந்த ஆயுதங்கள் பிரயோகம் பண்ணவே இல்லை ஜெயலலிதா தான் பண்ணியிருப்பாங்க பல ஆயுதங்கள் இருக்குது அது உடைக்கிறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க நிலைமையான கேட்டனா அவங்க வலிமையானவங்க நிரூபிக்கிற இடத்துலேயும் இன்னும் இருந்துகிட்ருக்கிறாங்க அன்னாதிமுக நான் தான் அண்ணாதிமுக நிரூபிக்கிற இடத்துல அவங்க இருக்கும்போது இவங்களுக்கே நம்பிக்கை எப்படி வரும் இந்த கூட்டணி இருக்கிற வந்து இருக்கிற எந்த கட்சியாக இருக்கட்டும் இவங்களுக்கு எப்போ எல்லாரும் எதிர்பார்த்து கேட்டால் திருமாவளவு நாங்கள் போயிடுவாருன்னு எதிர்பார்த்தாங்க திருமாவள நாங்கள் போக கூட ஒரு எண்ணமே இருக்கிறதா கூட வச்சுப்போமே அது வந்து பார்த்தீங்கன்னா சம வலிமை அங்கே இருந்தால் பரவாயில்ல ஏற்கனவே போனவங்க தானே போனவங்க தானே ஏற்றுக்கிட்டவங்க தானே திராவிட சார் ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன் இந்த திராவிட இயக்க இரண்டு கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து மண்டியிட வச்சுது இந்த ரெண்டு கட்சியுமே ஒரு கட்சி அது ஏற்கனா ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆளும் ஆண்ட கட்சியான காங்கிரஸை வந்து மண்டியிட வச்சு கையேந்த வச்சுது அது பெரிய விஷயம் அது பெரிய லாபி திமுக திராவிட லாபின் கேட்டால் இன்றைக்கி இருக்கிற அந்த டிஜிட்டல் உலகம் கிடையாது ரயில் வசதி ரயில் வசதி மட்டும்தான் பஸ் வசதி கூட கிடையாது வீதி வீதியாக நடந்து கட்சியை வளர்த்தாங்க திராவிட இயக்க தலைவர் நான் பொதுவாக சொல்ல எல்லாரையும் சொல்கிறேன் அது எம்ஜிஆராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும்போது பட்டி தொட்டியெல்லாம் வந்து வளர்த்தாங்க அன்றைக்கி நட்டக்கூடி இன்னும் கூட இருக்குது கொடிகம்பம் இருக்குது தொடர்ச்சியாக நான் சொல்ல வருதுனா அப்படிங்கும்போது ஒரு கட்சியாக இருக்கிற காங்கிரஸை வீழ்த்தி உங்ககிட்ட எங்கிட்டன்னு சொல்லி வந்து மண்டியிட வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தலைவர்கள் அது எம்ஜிஆராக இருக்கட்டும் கலைஞர் இருக்கட்டும் அது பிறகு ஜெயலலிதான் பண்ணாங்க அது ஆனால் இந்த கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட இயக்க இந்த கட்சிகளுக்கு எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல வந்து காங்கிரஸ் வரவே இல்லை கடைசியில் காங்கிரஸ் நிலைப்பாடு எப்படியாச்சு கேட்டிங்கன்னா நாற்பதில் பத்து வந்து நீங்கள் எடுத்துங்க முப்பது எங்களுக்கு கொடுத்துருங்க ஆட்சி ஸ்டேட்டு நீங்கள் வச்சுங்க ஸ்டேட்டில் நீங்க உடைய ரூலிங் இருக்கட்டும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கொடுத்துருங்க நீங்கள் நூற்றி அறுபது எடுத்துங்கன்ற அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை அவங்க எடுத்தாங்க கடந்த காலத்தில் இதை பார்த்தோம் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நான் இது வந்து சளிப்பு ஏற்படுவேன்னு கேட்டனான்னு கேட்டால் ஒரு எம்ஜிஆர் பலவீனப்படக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பெருங்கட்சிகள் உள்ளாச்சு மாற்று கட்சின்னு சொல்லிட்டு நான் வைகோ கதைக்கு அப்புறம் வரேன் அப்போ வந்து கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை பின்புலமாக வச்சு வந்த கட்சிகள் தான் அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன தான் கரடியாக கற்றுனாலும் இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதியை பின்புலமாக வச்ச கட்சி ஆனால் அந்த கட்சிகள் ரெண்டுமே எடுத்து ஆயுதன்னு கேட்டால் தேர்தல் புறக்கணிப்பு இவங்க தேர்தல் பதவி திருடர் பதவின்னாங்க அவங்க தேர்தல் புறக்கணிப்புன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுதிக்குள்ளே போகலாம் அப்போ அவங்க வாக்கு சதவீதம் எவ்வளோன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான காமிச்சான் அதாவது தேர்தலில் போட்டிட்டு வாக்கு சதவீதம் காட்டுறது வேறு வெற்றி அடைஞ்சு தேர்தலை புறக்கணித்து வெற்றி எப்படின்றத அவங்க எங்களுக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது எந்தெந்த பகுதியும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கின்றதை ரெண்டு கட்சியுமே காட்டினாங்க இவங்க எப்படி யாரை எதிர்த்து ஆரம்பித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திராவிட இயக்கங்களுக்கு மாற்றடைச்சு காங்கிரஸ் எதிர்த்தல திராவிட இயக்கங்களுக்கு எதிர்த்து வந்து இவங்க என்ன சொன்னீங்கன்னா வந்து இவங்களுடைய அரசியல் பாதையை தொடங்கினாங்க ஆனால் காலப்போக்கில் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சிக்கிட்டேயே வந்து காங்கிரஸ் எப்படி ரூட் எடுத்ததோ அதே ரூட்டில் போய் உன்னை சொன்னால் ஐக்கம் மாட்டாங்க அது அண்ணன் திருமாவாக இருக்கட்டும் ராமதாஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே போய் சேர்ந்தோம் அப்போது இந்த இடத்துல மாற்று அரசியல்ன்றது கொடுக்கறதுக்கு யார் தான் இருக்கிறாங்க திடீர்னு புரட்சி புயல்னு கிளம்புனார் யார் வைக்கோ சரிங்களா அதுக்கு பின்னாடி ஈழ அரசியல் இருக்குது ஈழ அரசியல் வச்சு தான் இவங்க ஆரம்பித்தாங்க அந்த ஈழ அரசியல் அஜெண்டான்றது காலப்போக்கில் வந்து எல்லாருமே கையில் எடுத்துக்கிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து விசி காக்கர் எல்லாமே ஈழ அரசியல் வந்து அஜெண்டாவை எடுத்துக்கிட்டாங்க அதை விட்டால் வேறு அரசியல் கிடையாது வேறு என்ன பண்ண முடியும் திமுகவை எதிர்த்து ஊழல் கட்சியும் சொல்ல முடியாது திமுக சொல்ல முடியாது ஏன்னா மாற்றி மாற்றி நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்க ஊழல் மையமாக வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ இவங்களுக்கு தேவை அரசியல் அஜெண்டா பார்த்தாங்க இருக்கவே இருக்குது ஈழ அரசியல் ஈழ அரசியலுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஓட்டு கிடையாது ஈழ அரசியலுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு இல்ல காரணம் கேட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கு நம்ம ரொம்ப ஆழமா பின்னாடி பேசினாக்கா அது வந்து பிரபாகரனுடைய அரசியல் அரசியல் நிலைப்பாடுல நம்ம எடுத்து பேச வேண்டாம் அது பெரிய ஒரு இதுவாகிடும் ஆனா பிரபாகரன் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு எம்ஜிஆர் பெரிய அளவில் நம்பினார் எம்ஜிஆருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நம்பியிருக்கணும் ஆனால் எம்ஜிஆர் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனா பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா எம் கலைஞராக எம்ஜிஆர் போது பார்த்தீங்கன்னா அழைப்பு ரெண்டு பேருமே விடுறாங்க அஞ்சு போராளி குழுக்கு அந்த அஞ்சு போராளி குழுக்களும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருந்தது பார்த்தீங்கன்னா விடுதலை சக்திகள் விடுதலை சத்துக்கு பார்த்தீங்கன்னா சேர்ந்து இன்னொரு இயக்கம் சேர்ந்து எம்ஜிஆர்கிட்ட போயிட்டாங்க கலைஞர்கிட்ட வரல அப்போவே அவங்க வந்து பிரிஞ்சாச்சு அப்படிங்கும்போது எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்போ அவங்க எடுத்து ஒரு நம்பிக்கையான ஆள் வைக்கோ வைக்கோ வைகோவை கூப்பிட்டாங்க கள்ள அவர் ஒரு போனார் வந்து புலிகளோடய கொஞ்ச நாள் புளியை தூக்கி இப்போ மடி வச்சுப்பார் எல்லாம் பண்ணாங்க அந்த அது வந்து கேட்டிங்கன்னா கடைசியில் அவன் கிட்டே திமுகவுக்கு பிளவு நோக்கி போச்சு ஏன்னா இந்திய உளவுத்துறை கிட்ட ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க வைக்கோவில் உழவு உயிர் பிரச்சனைன்னு கேட்டினா அவர் பார்த்தா இதுதான் சரியான நேரம் காட்டி விடுறது கடைசியில் வந்து பார்த்தார் இவன் எப்படினாலும் அவங்க ஒரு முள் தான் நெரிஞ்சு முல்லை மாதிரி குத்திக்கிட்டே இருக்கிறான் இவனை கட்டி விட்டுறான்னு சொல்லிட்டு கேட்டால் வைக்கோவை காட்டி விட்டாங்க வைக்கோவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவர் வந்து பார்த்தோன்னா வந்து காலம் ஃபுல்லாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து பார்த்தோன்னா தப்பு தப்பாக அரசியல் பண்ணுவார் யாருன்னு கேட்டால் வைகோ தான் அவருடைய நிலைப்பாடு அதனால் இப்போ அவரே சொல்கிறார் அதை இந்த விஜய் அரசியல் கேட்கும் அவருடைய வருகை என்னன்னு கேட்குறீங்கன்னா எங்களுடைய அனுபவத்தெல்லாம் தம்பி எடுத்துக்கணுன்றாரு அது கரெக்டான வார்த்தை அவர் எந்தெந்த எண்ணத்தில் சொன்னாரோ தெரில நான் ஒரு எண்ணத்தில் எடுத்துக்கிறேன் என்னென்னு கேட்டால் ஏன்னா ஒரு அரசியல் வந்து வாழ்நாள் முழுவதுமே தப்பாகவே பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வைக்கோ தான் அவர் நேர்மையோ அவர் போராளி இல்லை அதெல்லாம் சொல்லலை ஆனால் புரட்சி புயலாக எங்கேருந்து மையம் எங்கேருந்து கிளம்பிச்சோ அதே இடத்துல எப்படி கடலில் இருந்து புயல் கிளம்பும் பாருங்க அதே மாதிரி கடல்லேயும் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து காணாமல் போயிடும் அதே மாதிரி தான் கேட்டேன்னா இவரது திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பித்தார் அதே திமுகலேயும் வைக்க மாட்டேன் இன்றைக்கி ஒரு சீட்டு தான் பிரச்சனை ஒரே ஒரு சீட்டு தான் பிரச்சனை ஒரு சீட் தான் பிரச்சனை பண்ணுவார் பத்து சீட்டுக்கு அப்புறம் ஒன்று தரலாம் வந்து முடிக்கணும்னு அணி மாறிடுவார் அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்டிங்கன்னா அவர் இலக்கு வந்து ஒரே ஒரு சீட்டில் வந்து நின்று முடிஞ்சிச்சு என் பத்திரிகையாளர் கேட்குற எந்த கேள்விக்குமே அவர் பதில் சொல்ல முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க அதுக்கு அவர் இணைச்சிட்டே போகலான்னு வச்சுக்கோங்க அது அதுவும் கூட கட கட வருங்காலத்தில் நடக்கலாம் அது வேறு அப்போது இங்கே மாற்று அரசியல்னு வருதாங்களே திமுக இயக்கம் ரெண்டு இயக்கம் அண்ணா திமுக திமுக ரெண்டு பேரும் மாற்று இயக்கங்கள் எல்லாரும் தோற்றுட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈழாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஈழ பிரச்சனையும் இவங்க கையிலே எடுக்க முடியாது ஏன்னா அது நீத்து போன மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் இவங்க இது எடுத்து ஏன்னா இவங்களுடைய வேஷம் அத்தனை பேருடைய க வேஷமும் களைஞ்சு போச்சு குறைஞ்சபட்சம் பிரபாரம் நாங்கள் தாயார் கூட சிகிச்சை கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அதே ஃப்ளைட்டு திருப்பி அமைச்சாங்க அப்போது இவங்க முழுக்க முழுக்க இவங்க அறுவடை பண்ணாங்க பார்த்தீங்களா ஏதாவது ஏதாவது ஒன்று அறுவடை பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த விடுதலை புலிகள் கிட்ட இருந்தோ அந்த ஈழ அரசியல் ஈழ ஈழத்தை நேசிக்கூடிய மக்கள் இருந்து அதுவும் அந்த அறுவடையோடு முடிஞ்சிடுச்சு இவங்களுடைய வாழ்க்கை அப்போ இவங்க அடுத்து அடுத்தது எங்களுக்கு அரசியல் அஜெண்டாவே இவங்களுக்கு இல்லை திமுக அன்னத்தையும் எதிர்க்க முடியாது அப்போ மூன்ற மக்களின் மக்கள் கூட்டணி ஆரம்பித்தாங்க அதுவும் நிற்க முடியல சரிங்களா இதே வந்து நடிகர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய்க்கு என்ன எதிர்ப்புன்னு அது விஜயகாந்த்க்கு அதே மாதிரி இருந்துச்சு அண்ணன் திருமாவென்னு சொன்னார் கேட்டனா ஒரு நடிகன் வந்து நாடால் ஆசைப்படலாம் நான் ஆண்டு காலம் இருக்கிறேன்னு நான் ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் அவரே என்ன செஞ்சார் கேட்டால் முதலமைச்சர் அறிவிச்சார் யார் மக்கள் நல கூட்டணி இல்லை அவர் தான் மக்கள் நல கூட்டணி மூலையாக செயல்பட்டு திருமான் ஆனால் அவரே என்ன கேட்டால் விஜயகாந்தை முதல்ல எதிர்த்தாரு இப்போ இந்த மக்கள் இப்போ இப்போ இந்த கூட்டணி இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் என்ன கேட்கறீங்கன்றது நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் கேக்குறீங்க கேட்டிங்கன்னா இப்போ வந்து கேட்டீங்கன்னா வந்து நாம் தான் மாற்று அரசியல் இல்லாமல் இந்த திமுக கூட்டணிக்கு யார் தான் மாற்றுன்னு கேட்குறீங்க வலிமையாக இருக்குது கூட்டணி கூட்டணி உடைக்கிற இடத்துல அண்ணா திமுக இல்லை வேறு வழியே இல்லை கழுத கட்டால் கூட்டச்சவரை சொல்லுங்களா இவங்ககிட்ட தான் இருந்தால் ஆகணும் இங்கேருந்து போனீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா வெற்றின்றது எப்படி சொல்ல முடியாது ஆனால் இங்கே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரண்டி இருக்கு ஒரு கேரண்டி இருக்குது ரெண்டு சீட்னாலும் கேரண்டி இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி உடைக்கிற இடத்துல அங்கே வலிமையாக இல்லை அதனால் இருக்கிற இடத்துல வலிமையாக இருக்கிற இடத்துல நம்ம வந்து தக்க வச்சுப்போம் அப்படின்ற நிலைப்பாடில் இருக்கிறாங்க இப்போது இந்த இடத்துல வந்து கேட்டனா மாற்று இந்த வாக்குகள் இந்த ஆட்சிக்கு இப்போ கிட்டத்தட்ட ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லுவீங்க பாராளுமன்றத்தில் தானேங்க இது வந்து முழுக்க முழுக்க மோடிக்கு எதிரான வாக்குகள் தானே சொல்லுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் நான் நினைக்கிறேன் கடந்த சில காலமாக வந்து பார்த்தோன்னா சில ஆட்சி இந்த வெள்ளத்துக்கு பிறகும் சரி இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே போது பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா தென் மாவட்டங்களையும் இவங்க சரியும் போல இருக்குது வாக்கு அந்த மாதிரி இருக்குது ஏன்னா இவங்க ஒரு மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த சேகர்பாபு அமைச்சர் இந்த அமைச்சர்கள்லாம் வந்து முதல்ல ஒருங்கிணைஞ்சு செயல்படறாங்கன்னே தெரில மக்கள் எண்ணங்களை புரிஞ்சுக்கணும் சார் இந்த பஸ் ஸ்டாண்டு விவகாரமே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு போதாகரமாக இருக்குது இல்லை அதே இந்த மாதிரி பிரச்சனைகள் சட்டமன்ற தேர்தல் இல்லை நீங்கள் இப்போ இல்லை மக்களும் மாறிட்டாங்க சார் நீங்கள் அது டிஜிட்டல் உலகம் இல்லாத போது ரைட் நீங்க நீங்க சொன்னது ரைட் இது வந்து எப்படி பார்ப்பான்னு கேட்டா மோடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தியா அப்படின்றது பா காலம் இருந்துச்சு இப்போ அப்படி இல்லை நிலமை இப்போ என்னன்னு கேட்டால் டிஜிட்டல் உலகம் இன்னைக்கு என்னென்னு கேட்டால் இந்த ஆட்சி என்ன பண்ணுது ஏன் இவங்களுக்கு வாக்களிக்கணும் வாக்களிக்க போகும்போது கேட்டால் இது பாராளுமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் பார்த்த காலம் இருந்தது இப்போ டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு எதிர்ப்பு இருக்கு அதை தான் நான் கேக்குறேன் நீங்க என்ன அதுதான் அதுதான் நம்ம கால காலமாக இவங்க ஏமாத்திட்டு கேட்டா எங்க போட போறாங்க இப்போ ஏன் அவரு இப்ப தெம்புல இருக்காரு எப்படிதான் ஆட்சிக்கு எதிரான ஓட்டுன்னு இருக்குங்க அது நம்ம வருங்க கணிசமான ஓட்டு வருங்க நம்ம தொண்டர்கள் ஓட்டு இருக்குங்க அததான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாற்று இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாற்று அரசியல் எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அன்னாதிமுக வலிமையாக இல்லை இவங்களுக்கு மாற்றி அந்த பக்கம் போடணுமா ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான எதிர்ப்பு காட்டுறாரு இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு காட்டுறாரு ரைடு விட்ட வந்து இப்போ அமைச்சர் இவங்க தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க டிஎம்கே அப்போ ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சின்னு வருதா இல்லையா அப்போ இந்த காலங்காலமாக அந்த அண்ணாதிமுக தீமானத்தில் போய் மாற்று சிந்தனை உள்ளவர்கள் மாற்று கட்சிக்கு வாக்களிக்கும்போது கேட்டீங்கன்னா நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் கூடும் அப்போ அதை எப்படி தடுக்கிறது வெற்றி வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது ஆனால் வாக்கு சதவீதம் கூடுன்றீங்க வாக்கு சதவீதம் கண்டிப்பாக வரும் மாற்று திமுக மாற்று வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வாக்குகள் அதிமுக போகிறது வந்து கேட்டோம் இல்லாமல் இந்த பக்கம் வருவான்னு கேட்டேன் ஏற்கனவே அங்கே வந்து கரையிற இடத்துல இருக்கு அண்ணா திமுக அப்போது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இப்போ மாட்டு இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம்பா மாற்றி போடணும் அப்படின்னு முடிவு படும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு நப்பாச வைக்கிது பிஜேபி கடைசி மூன்று நாள் வேலைகள்லாம் அதையும் தாண்டி அதையும் தாண்டி நான் இப்போ நான் சொல்கிறேன்னே இப்போ இப்போ இப்ப மாற்று அரசியல் கேட்டால் நாம தான் அந்த வாக்குகள் வாங்குவோன்றது அண்ணாமலைக்கு என்ன கேட்டேன்னா அந்த ரெண்டு ஜாவட இயக்கங்கள் நம்ம எதிர்த்து நம்ம வாங்கினா சொல்லிட்டு இங்கே மண்ணுக்காக அரசியல் பண்ணவே இல்லை பிஜேபி இந்த மண் வேறு இவங்க நினைக்கிறதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு கற்பனை அவங்க ஒரு அவர் ஒரு இப்போ எப்படி பிரேமலதான் ஒரு கற்பனை உலகத்துறாங்க அதே மாதிரி அண்ணாமலை ஒரு கற்பனை உலகத்துறக்காரன்னு கேட்டால் நம்ம போகிற இடத்துலலாம் வந்து ஆளே இல்லாத இடத்துல இப்படி கை காட்டுறது தேர்தல் தெரிஞ்சிடும் சார் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல தேர்தல் பல தேர்தல் களத்தில் நான் இருந்திருக்கிறேன் இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி அடிக்கிற பன அடி இருக்குது பார்த்திங்களா பண அடி அதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கி சின்ன அப்படின்னா காணாமல் போயிடுவாங்க அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டால் பத்து காசு வந்து கொடுக்காமல் வாக்கு வாங்குறது சீமான் தான் இருக்கிறார் அது ஏழு பர்சென்டாக இருக்கட்டும் எட்டு பர்செண்டாக இருக்கட்டும் பத்து பர்சென்டாக இருக்கா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறார் சீமான் என்னென்னு கேட்டால் உனக்கு பத்து காசு நான் கொடுக்க மாட்டேன் நீ போட்டா போட இதை சொல்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒரு திராணி வேணும் அங்கே அவர் நிற்கிறாரு நீங்கள் ஆயிரம் காரணம் சொல்லலாம் பின்னாடி என்னென்னு கேட்டேன்னா ஐயா அவர் வந்து நிற்க மாட்டேங்கிறார் அவர் இப்படியே போயிட்டு போயிட்டுருக்காரு அவருக்கு என்ன இல்லை நீ என்ன ஒன்று சொன்னால் ஆனால் பத்து காசு கூட இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாக்கு சதத்தை நான் தக்க வச்சுக்கணும் அதனால் வந்து கேட்டால் நான் ஒரு கணிசமான அளவு வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டு வட பண்ணிட்டு நீங்கள் வா அப்படி இல்லை முழுக்க முழுக்க பத்து காசு இல்லாமல் வாழ்ந்து வாக்கடிக்கிறாங்க ஏழு பர்சன்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு உங்களுடைய ஆட்சிக்கு எதிரான வாங்கியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை கோடியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன் அரை கோடி தாண்டோம் அரைக்கொடி தான் இந்த தேர்தல் அப்போ நீங்க அடுத்தடுத்தில வருது அப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு ஒரு ஒண்ணு என்னன்னா இவங்க எல்லா தொகுதியிலயும் தனித்து போட்டிடுறாங்க இல்லையா நீங்க விடுதலைச் சேர தேர்தல் பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்து ரெண்டு தொகுதி தான் இதுல போடணும் போட முடியும் நீங்க அதுல வந்து ஆறு ம் அதுக்கு மேல அவங்களோட தனிப்பட்ட வாக்கு வாங்கி சுருங்கிடும் இப்போ எல்லாரும் பறந்து இருநூத்தி முப்பது நாலு தூள் நிற்கும்போது ஒரு பெரும்பான்மையான வாக்கு தவிர்க்க இப்ப நீங்க இதை நீ கேட்கிறான் தவிர்க்க முடியாம நான் சொல்றேன் பதிமூணு லட்சம் பேர் வந்தாங்க பதினஞ்சு லட்சம் பேர் சொல்லிட்டு அப்படியே புலகாங்கி தான் அடையிறாங்கல்ல வீசிக்காவே சொல்றேன் நான் கேட்டேன் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தல் தனித்தனப்பா ஜெய்ச்சர் பதிமூணு லட்சம் பேர் விட்டாங்க வேன்லேருந்து இறங்குறது கூட இல்லைன்னா அந்த பதிமூணு லட்சமும் பறந்துருக்காமோ அதை தான் சார் நான் அதை தான் இப்போ புரியுது நான் என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த இந்த முதல்ல ஒரு விஷயம் பண்ண சார் இந்த கூட்டத்தை பாட்டு இந்த ஒரு பெரிய ஒரு கொட்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தை காட்டி இது எல்லாமே வாக்குன்னு நீங்கள் நினைச்சிடலாம் நினைச்சிருங்க ஓட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவன் மைண்டு மாறும் நான் ஒரு சில இடத்துல சொன்ன அண்ணன் ஒரு தடவை பேசவும் சொன்னார் திரும்பவும் சொன்னார் அவங்க கூட்டத்தில் பேச சொன்னார் அவர் ஒரு மறந்துருக்கார எனக்கு தெரியாது அது மறந்து தான் நான் பொறுப்பு கிடையாது சீட்டு சீட்டுன்னு கேட்குறீங்கப்பா நான் போய் சீட்டு கேட்கணும் நம்ம ஜெயிக்கணும்ல ஜெயிக்கணும்ல பன்னெண்டு மணிக்கு ஏதோ நான் கொச்சப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அண்ணன் சொன்ன வார்த்தை அவர் மறந்துருப்பாரா எனக்கு தெரியாது அவர் கூட்டத்தில் நான் கேதோ கேட்ட சொன்னேன் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய பூத் கமிட்டிக்கு பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய பிரியாணி பன்னெண்டரை மணிக்கு லேட் ஆகிடுச்சு அரை மணி நேரம் சீட்டெல்லாம் தூக்கி போட்டு போயினேட்டான் இது அந்த கட்சிக்கு தான் கிடையாது இன்றைக்கி உள்ள இயல்பு

அந்த கோட்பா அதுதான் நான் சொல்கிறேன் அங்கே நீங்கள் அந்த சித்தாந்தம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்துத்துவ இது இந்துத்துவ சித்தா இந்த இந்துத்துவ நான் சித்தாந்தம்னு இல்லை நான் அதை ஏற்றுக்க சித்தாந்தமாக ஏற்றுக்கிறது இல்லை நான் கோட்பாடாக சொல்கிறேன் அவர் ஒரு வழிமுறையில் நிற்கிறான் கோட்பாடுனா வழிமுறை அந்த வழிமுறையில் நிற்கிறான் இங்கே அந்த வழிமுறை இருக்கா இங்கே இல்லை இல்லை வழிமுறை அப்படி இருந்ததுனாக்கா நாங்கள் என்ன நீங்கள் தலி சார் நாட்டை ஆளணும் இல்லையா பர்சன்டேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி செதறி இருக்கிறாங்களே டோட்டலாக மொத்தம் நீங்கள் இங்கே வந்து யார் ஆள் நாட்டை ஆளணும் பெரும்பான்மைனா நாட்டை யார் ஆளணும் அவங்க தான் ஆளணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் வேறு வேறு வட்டங்களாக சேர்த்துணும் ஒரு மூணு சாதி சேர்த்து முக்களோ தோணும் முக்கோம்னு வச்சுக்கிட்டோம் அதுதான் நடக்குது இந்தியா முழுவதும் அப்போ சதவீதம் தனி தனி பெரும்பான்மைன்னா யார் தனித்தான் வந்து நாட்டையே ஆளணும் இந்த தேசத்தையே ஆளணும் முடியல இல்லை குடியரசுத் தலைவராக இருந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க அப்போ அது வேறு ஆனால் இந்த இடத்துல நான் திரும்ப சொல்கிறேன்னா இங்கே மாற்று அரசியலை கொடுக்குற இடத்துல அதிமுக பெற வேண்டிய வாக்குகள் எல்லாமே நாம் தமிழுக்கு போகிறேன் ஆமாம் அமுக வந்து கரையிறக்கூடிய அந்த வாக்குகளும் திமுக வந்து உள்ள எதிர்ப்பு வாக்குகளும் விஜய் அதை தான் சொல்ல வரேன் அதை தான் சொல்ல வரேன் இப்போ இந்த எதிர்ப்பு வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் சீமான் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறார் இப்போ விஜய் வந்து திடீர்னு அரசியல் வந்துட்டார் ஆனால் அந்த தேர்தலில் போட்டியிடலைன்னு சொல்கிறாரு இங்கே தான் ரொம்பவும் போட்டியிடல யாரையும் ஆதரிக்கலை போட்டியிடல ஆதரிக்கலை அப்போ என்ன கேட்டால் அப்போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு ரெண்டு பேர் கேட்குறாங்க அது எக்ஸார் எடுத்துங்கண்ணே நம்ம செஞ்சியில் எடுத்துங்க அண்டா செஞ்சியில் எடுத்துக்கங்க மிகப்பெரிய அறிவாளி இன்றைக்கி இருக்குது இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வந்து அண்டா செஞ்சியில் வந்துடுவார் சரிங்களா அவர் கேட்குறாரு அப்போது வந்து இந்த தேர்தலில் வந்து அவர் யார் யாருக்கு வாக்களிப்பார் யாருக்கு வரும் கொஞ்சமாகச்சும் அறிவு வேணும் யாருக்கு வாக்களிக்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த உரிமை வந்து அந்த ரகசியம் அது கட்சி தலைவராக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது அரசியல் கட்சி தலைவராக கூட பார்த்தோன்னா நான் யாருக்கு வாக்களிச்சேன்றதை சொல்லக்கூடாது அந்த அடிப்படை அறிவியாவது வேணும் நீ யாருக்கு வந்து அவர் ஆதரிக்கிறது சொல்லிட்டார் ஆதரிக்கவும் சொல்லிருந்தால் நீங்கள் சொல்லலாம் சரிங்களா ஆதரிக்கணும்னு சொல்லிட்டாரு புரியுங்களா இந்த தேர்தலில் போட்டியிடலாம் சொல்லியாச்சு தெளிவாக சொல்லியாச்சு அப்போது அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கின்ற பேரில் இல்லை தனிப்பட்ட இருக்கிறதோ நீங்கள் வந்து போ வந்து நீங்கள் போட்டியிட முடியாது இந்த கட்சியில் இருக்கும் போட்டிட முடியாது தனிப்பட்ட முறையில் யார் வேணால் போட்டிங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்க யார் இந்த வெற்றி கழகத்தில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க யாரும் வந்து போட்டிடலை அந்த கட்சி யாரும் ஆதரிக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ யாருக்கு வந்து வாக்களிப்பட சொல்லணும்னு கேட்கலாம் இது ஒரு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அதை கேட்கவே முடியாது சார் நான் கேட்குறேன் சுதந்திரமாக நீ யாருக்கு வேணால் போட்டுப்போம் நீ போட சொன்ன இப்போ அவர் வந்து கேட்டால் தேர்தல் புறக்கணிக்கிறேன்னு சொன்னா தெளிவாக பண்ணப்படல அப்போ இன்றிஜா நீ இண்டிபெண்டாக நீ உங்களுக்கு யாருக்கு நீ போட்டுப்போம் நம்ம கட்சி போட்டி இல்லை ஆதரிக்கலை அப்போது இந்த தேர்தலில் அவங்களுடைய ரசிகர்கள் வாக்கு அப்போது என்னதுன்னா ஒரு யூகமாக நான் கணிக்கிறது கண்டிப்பாக அவருக்கு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சொல்கிறார் சார் ஒன்று லஞ்சம் ஊழல் லஞ்சம் ஊழில கொண்டாடக்கூடிய இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அது பிஜேபி கூட கொண்டாட முடியும் இருந்தாலும் கேட்டால் கொண்டாடக்கூடிய இடத்துல அஞ்சு தூக்கி தலைமறை வச்சுன்னு ஆடுறவங்க லஞ்சம் ஊழல் தலைமறை வச்சு ஆடுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக அப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடாது அந்த கட்சியை சார்ந்த அந்த சாதி மதம் என்ன பிஜேபி சாதி மதம்னா இவங்க தான் வச்சுக்கோங்களேன் சாதி விட்டுருங்க மதம்னு வச்சுக்கோங்களேன் சாதி மதத்துக்கு பின்னாடி சாதி இருக்குது அப்போ என்னன்னு கேட்டால் அதை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி அப்போ இந்த இவங்களுக்கும் வந்து வாக்கள் அப்போது இப்படி யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறாருன்னு கேட்டால் ஒரு வேலை மடைமாற்றம் ஆகலாம் இயற்கையாகவே நாம் தமிழருக்கு போகலாம் அவங்க யோசிக்கலாம் யோசிக்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட அரசியல் வருகையை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் ஆதரி ஆதரிக்கிறாரு தம்பி வரட்டம் சொல்கிறார் ஆதரிக்கிறாரு ஆனால் கூட இருக்கிறவங்களும் ஆதரிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை இப்போ நீங்கள் இந்த இடத்துல சொல்லலாம் நீங்கள் என்னான்னு கேட்டால் அண்ணாமலை வந்து ஆதரிக்கிறதுக்கும் சீமான் அவருக்கு ஆதரிக்கிறதா ரெண்டு ஒன்று தானுங்க அண்ணாமலை தான் ஆதரிக்கிறாரு அவருக்கு வாக்குகள் போயிடுமேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்றதை முதல்ல பாருங்கள் முதல்ல சரிங்களா அண்ணாமலை யார் பிஜேபி யார் இவர் யார் எதிர்க்க சொல்கிறது சாதி மதம் சொல்றார் அண்ணாமலை இந்த புரிதல் இந்த புரிதல் வந்து இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து நாம் தமிழர் வந்து கணிசமான வாக்கு வந்து சதவீதம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த எதிர்ப்பு எல்லாம் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கறது ரொம்ப குறைவாகவே வச்சுக்கோங்களேன் இந்த முப்பது லட்சம்ன்றது ஐம்பது லட்சம் ஆகும் அரை கோடி வந்து வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஆறுல இன்னும் இன்கிரீஸ் ஆகலாம் அந்த நிலைப்பாட பொறுத்து அது இப்போ நம்ம பேச முடியாது நிச்சயமாக சொல்றேன் திமுகவுக்கு இந்த விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சனால திமுகவுக்கு சேதாரமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாத்மியை கூட விட்டுருங்க நம்ம அப்புறம் பேசுவோம் திமுக யாருக்கு சேதாரம் இல்லை அப்படின்னு விஜய் அரசியலை வந்து யார் அதிகமாக விமர்சிக்கிறாங்க யார் அதிகமாக குதிக்கிறாங்க யார் அதிகமாக கொதிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா திமுக திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் அப்போது இதுலையே தெரிஞ்சுக்கலாம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் யாருக்கு சேதாரம் அதிகம்னு கேட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக கண்டிப்பா இதோட நிலைப்பாடுகள் இன்னும் நாள் தெரிஞ்சு போயிடும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ள இவங்க கூட்டணிகள் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார் நன்றி